வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு தருது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நேற்று ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் நடந்திருந்த 4வது ஐபிஎல் ஆட்டத்தில் வெறும் 14 ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி இருக்க இந்த வெற்றியை இப்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியோட கேப்டனான அஸ்வின் ஒரு கேவலமான செயலை செஞ்சு தான் இந்த வெற்றியை ராஜஸ்தான் ராயல் கிட்டேருந்து தட்டி பறிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ ஒரு சர்ச்சை ஒன்று பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் பண்ண கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 20 ஓவர்களில் 184 அப்படிங்கிற ஒரு டஃப்பான ஸ்கோரை தான் எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேஸ் பண்ண ஆரம்பித்த ராஜஸ்தான் ராயல் 8 ஓவர்களுக்கு 78 ரன்கள் இருக்கிறப்ப தான் முதல் விக்கெட்டையே, அதாவது ரஹானே விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இப்படி இருக்க மறுமுனையில் ஜாஷ் பட்லர் பார்த்தீங்கன்னா, அவர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அவங்களோட எல்லாருடைய பந்தயமே 4 பக்கமும் செதறடிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட வெற்றியை ஏறக்குறைய உறுதி செஞ்சுருந்தாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் அவரோட விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியோட கேப்டனான அஸ்வின் ஒரு கீழ்த்தனமான காரியத்தை செஞ்சு தான் ஜாஷ் பட்லரை அவர் அவுட் பண்ணியிருந்தாரு. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலர் பந்தை வீசுகிறப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரன்னராக இருக்கிற எந்த ஒரு பேட்ஸ்மனுமே கிரீஸை விட்டு சில அடிகள் அவங்க எடுத்து வைக்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான். அப்படி கிரீஸை விட்டு வெளியே போகிற பேட்ஸ்மனை அவுட் பண்ணலாம் அப்படின்னு கிரிக்கெட் ரூல்ஸில் இருந்தாலும், ஒரு ஜென்டில்மேனாக ஒரு பவுலர் ஃபஸ்ட்டு அந்த பேட்ஸ்மனுக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங்காவது அந்த பேட்ஸ்மனுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமும் அவர் கேட்கலைன்னா அதுக்கப்புறம் வேணால் அவரை இந்த மாதிரி ரன் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரன் அவுட்டை அம்பையர் கிட்ட அப்பீல் பண்ணலாம். ஆனால் அஸ்வின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு அப்பீலுமே ஜாஷ் பட்லருக்கு அவர் கொடுக்காம நேரடியாகவே ரன் அவுட் பண்ணிட்டு அம்பையர் கிட்ட அப்பீல் செய்ய அம்பையரும் பார்த்தீங்கன்னா ஜாஷ் பட்லருக்கு அவுட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரன்னராக இருக்கிற எந்த ஒரு பேட்ஸ்மனுமே பார்த்தீங்கன்னா பந்து போடுறப்போ சில மூமெண்ட்டுகளை அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிளேயர்களை அவுட் பண்ணால் அது அவுட்டு தான் அப்படின்னு கிரிக்கெட் ரூல்ஸில் இருந்தாலும், ஒரு ஜென்டில்மேனாக அந்த மாதிரி அவுட்டை ஒரு பிளேயர் செய்யக்கூடாது அப்படின்னு தான் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது அஸ்வின் செஞ்சிருக்கிறது ஒரு கேவலமான செயல் அப்படின்னு தான் இப்போ பெரும்பாலான பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ரூல்ஸில் இந்த மாதிரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் வார்னிங் கொடுக்காம அஸ்வின் அவரை அவுட் பண்ணது இப்போது சரிதானா சரியில்லையா? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.